பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவங்களின் எதிரொலியாக திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் வாட்டர் பாக்கெட்டுகளில் பெட்ரோல் டீசல் வழங்கக்கூடாது என காவல்துறை அறிவித்துள்ளது. தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரவி நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். ரவி வணக்கம், விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் ராதா. அதாவது பாத்தீங்கன்னா தமிழகத்துல கோவை, திண்டுக்கல், தாம்பரம் உள்ளிட்ட இடங்களில் வந்து கடந்த 3 தினங்களாக பாஜக பிரமுகர்கள், இந்து மணி அலுவலர்கள் உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருவாரூர் மாவட்டத்துல வந்து அனைத்து பேருந்து நிலையங்கள், பள்ளிவாசல்கள், பாஜக அலுவலகங்கள் என மொத்தம் 61 இடங்களில் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில ஈடுபட்டுள்ளனர். அதே போல 29 ரோந்து வாகனங்கள் மூலம் பாதுகாப்பு பணியில காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தீவிர வாகன சோதனை என்பது மாவட்டம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் 100க்கும் மேற்பட்ட பெட்ரோல் பங்குகளில் பாட்டில்களில் பெட்ரோல் பாட்டில்களோ கேன்களிலோ பெட்ரோல்கள் கொடுக்கக்கூடாது என உரிமையாளர்களுக்கு மாவட்ட காவல்துறையின் சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் அறிவுறுத்தியுள்ளார். இதனால் திருவாரூர் உள்ள அனைத்து பெட்ரோல் பங்குகளிலும் பெட்ரோல்களில், அதாவது பெட்ரோல் வந்து பாட்டில்களில் கொடுக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று திருவாரூரில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு 3 அரசு பேருந்துகள் கண்ணாடிகளை மர்ம நபர்கள் உடைத்தனர். அதன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் தீவிர பாதுகாப்பு பணிகள் திருவாரூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ராதா, விவரங்களுக்கு நன்றி. ரவி.